பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்தது கொய்யா பழம். குறைந்த விலையில் அதிக சத்துக்களுடன் கிடைக்கும் இந்த கொய்யா பழங்களை பாமர மக்கள் முதல் பணக்காரர்கள் வரை அனைவரும் விரும்பி வாங்கி செல்கின்றனர். இத்தனை சிறப்பு வாய்ந்த கொய்யா பழங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தினந்தோறும் தோட்டங்களில் பறிக்கப்படும் கொய்யா பழங்கள் ஆயக்குடி கொய்யா சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விவசாயிகளால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆயக்குடியில் இருந்து தமிழகம் முழுவதும் கொய்யா பழங்கள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கும் கேரளா, பெங்களூரு உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் ஆயக்குடியில் இருந்து கொய்யா பழங்கள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த மாதங்களில் நல்ல மழை பெய்த நிலையில் தற்போது கொய்யா பழங்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொய்யா பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பழனி பக்கத்துல இங்கே கோமப்பட்டியில் கொய்யா தோப்பு நான் வச்சிருக்கேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் வந்து நான் ஆய்குடிக்கு ஒரு பொட்டி வந்து 20 ரூபாய்க்கு பொட்டி கொண்டு போனோம்னா 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து 100 ரூபாயிலிருந்து 120, 400 மீறி வேணால் 400 ரூபா தான் நல்லா அதிக வச்ச காய் வந்து அவ்வளோக்கு தான் போகுது. அதுக்கு மேலே போகலீங்க. இப்போ எங்களுக்கு எடுக்கிற கூலியும் கூட கட்டலைங்க. இதையெல்லாம் கொண்டு போய் கொய்யா காயெல்லாம் வந்து ஒரு சேகரித்து வைக்கிறதுக்கு ஒரு கிடங்கு வேணும் இல்லையா? ஒரு தொழிற்சாலை அமைச்சு அதை எடுத்து ஜூஸ் மாதிரி பண்ணி வெளியில் இது பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இங்கேருந்து இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் கொண்டு போய் அங்கே தான் ஜூஸ் பேட்டரி இருக்குங்கிறாங்க. இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு கழிச்சிட்டு தான் கொடுக்கும்போது ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு இங்கேயே ஒரு தொழிற்சாலை அமைச்சு எடுத்தால் பரவாயில்ல. ஏன்னா இந்த ஏரியாவில் தான் கொய்யாக்காய் வந்து அதிகமாக விளையிற ஏரியா வந்து ஆய்குடிங்கிற கொய்யாக்காய் மார்க்கெட்டு தான் ஃபேமஸானது. இங்கேயே இப்படி இருக்கும்போது எப்படிங்க என்ன தான் சொல்கிறாங்க. அதனால் பார்த்து அரசு பார்த்து எதாவது முயற்சி எடுத்து எங்களுக்கு தொழிற்சாலை கண்டிப்பாக இங்கே தொழிற்சாலை ஒரு அமைச்சு கொடுக்கணும். கடந்த வாரம் சந்தையில் 20 கிலோ அடங்கிய கொய்யா பழ பெட்டி 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது 120 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மட்டுமே விலை போகிறது. இதேபோன்று கடந்த வாரத்தில் 1 கிலோ கொய்யா பழங்கள் 60 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இவ்வாரம் வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ கொய்யா 6 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகின்றன. இதனால் கொய்யா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கொய்யா பழங்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் பறிக்கும் கூலிக்கு கூட வருவாய் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உள்ள கொய்யா செடி வச்சிருக்கோம். 1000 செடி கிட்டத்தட்ட வச்சிருக்க கொய்யா செடி இருக்கு, எங்களுக்கு சொந்தமாக இருக்கு. அதிகபட்சம் 250 ரூபாய் போகுது. எங்களுக்கு ஆள் கூலி பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் கூலி வாங்கினாங்க. ஒரு நாளைக்கு வந்து கொய்யாப்பழம் எடுக்கிறதுக்கு வந்து கூலிக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் கூலி வாங்கினாங்க. எங்களுக்கு வந்து இது கூலி கொடுக்கறதுக்கே கூட கட்டாது. நாங்கள் இதுக்கு மருந்து அடித்து செலவு பண்ணி நாங்கள் உரம் வச்சு இதெல்லாம் பக்குவப்படுத்தி எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கூலி கூட கட்டாது. கிருஷ்ணகிரியிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து இது நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸு 200 ரூபா 250 ரூபா சந்தோஷமாக நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கலாம், கேட்கலாம். நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த உழைப்பு கூலி கூட கட்டாது. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். நீங்கள் இது வந்து அரசு வந்து எங்களுக்கு இது வந்து நிதி ஏதாவது பண்ணணும். இதே போன்று விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் விலை வீழ்ச்சி போன்ற காலங்களில் கொய்யா பழங்களை பாதுகாத்து வைத்திருக்கும் வகையில் குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டுமென கொய்யா விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விலை பொருட்களுக்கு உரிய விலை கிடைத்தால் மட்டுமே விவசாயமும் விவசாயிகளும் வாழ முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. மாலைமுரசு செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் கார்த்திகேயன்.